ஸ்ரீகரா வித்யா மந்திர் சிபிஎஸ்இ ஸ்கூல் கோவில்பட்டி. அட்மிஷன் ஸ்டார்டட் ஃபார் 2023-2024. ஜாயின் நவ். கோடை காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகளை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோடைக்காலம் தொடங்கி நாட்கள் கடந்தாலும் வெயிலின் தாக்கம் என்னவோ நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருகிறது. இந்த சூழலில் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிவிக்கிறார் மருத்துவர் தினேஷ் பொன்ராஜ். அதிகப்படிய தண்ணீர் பதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளோட உணவுகளில் வந்து பழங்கள் நம்ம சாப்பிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம், சரிங்களா, அப்புறம் கிட்னி பழம்னு சொல்லுவோம் சரிம்மா. இதெல்லாம் வந்து அதிக தண்ணி வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், இது அதிகமாக சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மித்த பழங்கள் நம்ம சொல்லக்கூடிய மாம்பழம், பலாப்பழம்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிட்லாம், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. பட் ஆனால் தண்ணீர் பதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நொங்கு, சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த சம்மருக்குன்னு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிறது வந்து உங்கள் ஸ்கின்னுக்குன்னு ஈரப்பதம் வந்து உங்களோட எப்பயுமே உங்களோட உடம்புல இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக உங்கள் உடம்பு ஈரப்பதத்தை இழந்தால் கூட அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பழங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி உங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என்றும், வேலைக்கு செல்வோர் ஆண்கள் முழுக்கை சட்டை அணிந்து செல்ல வேண்டும் என்றும், பெண்கள் கையுறையும் முகத்தை முழுவதும் மறைத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வெயில போறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இந்த டைம் கண்டிப்பா போயே ஆகணுமா செக் பண்ணுங்க. இது மேண்டேட்டரியா, கண்டிப்பா அது போயே ஆகணுமா அந்த டைம், இந்த வெயிலையா செக் பண்ணுங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அதை போஸ்ட் தள்ளி வைங்க. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல, ஒரு மாலை 4 மணிக்கு மேல தள்ளி வைக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல போயே ஆகணுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்க, நிறைய பேர் வேலைக்கு போயே ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஒரு ஸ்காஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆண்கள்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு முகக்கவசம் மாதிரி நீங்க நிறைய விற்குது, ஸோ அதை போட்டுட்டு ஒரு ஹெல்மெட் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முழுக்கை சட்டை நீங்க அணிய விரும்புங்க. ஏன்னா முழுக்கை சட்டை போடும்போது உங்க சட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கப் பட்டன் போட்டிருப்பீங்க, ஸோ அதை தாண்டி வெயில் உள்ள வரது சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போங்க, வீட்டுல இருந்து கிளம்பும்போது தண்ணி குடிச்சிட்டு போங்க. எப்பவுமே கையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கட்டும், அங்கே போற இடங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நல்ல தண்ணி குடிங்க. உடனே வந்து நீங்க வந்து குளியல் எடுக்க வேணாம், கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் செட்டில் ஆகட்டும். ஏன்னா வெயில் வந்தோடனே குளிக்க கூடாது, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு குளியல் எடுத்துக்கலாம். வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள அதிக அளவிலான பழங்கள் தண்ணீரும் அருந்த வேண்டும் என்றும், ஒருவேளை அம்மை நோயினால் தாக்கப்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெறுவது அவசியம் என்கிறார் மருத்துவர் தினேஷ் பொன்ராஜ். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெயில் சதம் அடித்து வரும் நிலையில் அம்மை, அக்கி போன்ற பல்வேறு தோல் நோய்கள் வர அதிக வாய்ப்புகள் உள்ளன. காய்கறிகள் பழங்கள் உண்பதன் மூலமும் சரியான அளவு தண்ணீர் பருகுவதன் மூலமும் இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இயலும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுப்பலட்சுமி ராஜா. ஸ்ரீகரா வித்யா மந்திர் சிபிஎஸ்இ ஸ்கூல் கோவில்பட்டி. அட்மிஷன் ஸ்டார்டட் ஃபார் 2023-2024. ஜாயின் நவ்.